அஞ்சு நிமிஷம் வீடியோ வந்து உங்களுக்கு ஷூட் பண்ண தரப்போறாங்க. அப்ப நீங்க அவங்களோட கருத்துக்களை வந்து இந்த இன்ட்ரோசீஸ்ல வந்து அஞ்சு நிமிஷத்துல வந்து தெரிவிக்க போறீங்க. முதல்ல நீங்க மொபைல் போனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களோட மொபைல் போன்ல வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குன்ட்டு, சாதாரணமா ஒவ்வொரு மொபைல் போன்லயும் ஒவ்வொரு ஜிபி ஸ்பேஸ் இருக்கு. அந்த வகையில நீங்க ரெக்கார்ட் போடுறதுக்கு முதல்ல வந்து உங்களோட போன்ல எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க அப்படி செய்யாம நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா சம்டைம் நீங்க எமோஷனலா காய்ப்பீங்க ஒரு இடத்துல, சில இடத்துல ஆக்ரோஷமா காய்ப்பீங்க. அந்த சந்தர்ப்பங்கள்ல வந்து அந்த ஃபீலிங்க வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடும், வந்து உங்களோட மெமரி ஃபுல் ஆகி போன் வந்து நின்றாள். அந்த இதுல வந்து குறைஞ்ச ஒரு 5 GB 4 GB ஸ்பேஸோடைய வந்து உங்களோட வீடியோ வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க, ரைட். அடுத்து வந்து கேமரா செட்டிங், ஃப்ரேம் செட்டிங் நம்ம சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு கேமராவை பொறுத்த மட்டும் வந்து ஃப்ரேம் சைஸ் வந்து மாறும். இப்போ சாதாரணமாக நம்ம வந்து 720x1280 சொல்றது வந்து ஹெச்டி ஃப்ரேம் சொல்லுவோம். ஃபுல் ஹெச்டின்னு நம்ம சொல்றது வந்து 1280x1980 வந்து ஃபுல் ஹெச்டின்னு சொல்லுவோம். அது தவிர 2K 4K 8K இருக்கு. உங்களோட மேக்ஸிமம் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரேம்ல ரெக்கார்ட் பண்ண பாருங்க. குறைஞ்ச சைஸ் நம்ம சொல்றது வந்து 720 விட குறைய வந்து எந்த காரணத்துக்கும் வந்து உங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு ஷூட் பண்ண இயலாது. 720 தான் குறைஞ்சது. அதை விட எத்தனை பெருசா வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப கட்டாயம் வந்து 720 வந்து நீங்க உங்களோட கேமராவை செட்டிங் செஞ்சு தான் உங்களோட வீடியோ வந்து ஷூட் பண்ணணும். ரெண்டாவது வந்து கேமராவோட ஃபோக்கஸ். எல்லாத்துக்கும் தெரியும், நீங்கள் கேமரா ஒன்று எடுத்து வீடியோ ஒன் பண்ணும்போது சின்ன ஒரு பொக்ஸ் ஒன்று வரும், அதை நம்ம ஃபோக்கஸ் சொல்லுவோம். அப்போ அந்த ஃபோக்கஸை வந்து நீங்கள் லொக் பண்ணலாட்டி ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஃபோக்கஸை லொக் பண்ணலாட்டி உங்களோட அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகும், ஃபோக்கஸ் அவுட் ஆகும், ஃபோக்கஸ் இன் ஆகும், இல்லாட்டி ஜூம் இன் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். அதே நேரத்தில் அந்த ஃபோக்கஸை நீங்கள் லொக் பண்ணலாட்டி அந்த லைட் வந்து மாறி மாறி போகும். இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் லைட் வந்து கூண்ணா நீங்கள் கருப்பாவீங்க, உங்களோட இது வந்து கூண்ணா பேக்ரவுண்ட் கருப்பாகும். இப்போ அந்த வகையில் வந்து நீங்கள் கேமராவை உங்களோட கேமராவை ஃப்ரேமை நீங்கள் செட் பண்ண பிறகு வந்து கட்டாயம் வந்து உங்களோட ஃபோக்கஸை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லுக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நீ லுக் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு பிரச்சனையும் வராது. அப்போ ஸ்டடியாகவே உங்களோட வீடியோவும் இருக்கும், உங்களோட ஆப்ஜெக்டும் அப்படியே இருக்கும். இதெல்லாம் செய்யும் போது நீங்க கட்டாயம் உங்களோட போன்ல உள்ள ஏரோஃபைன் மூடை வந்து கட்டாயம் நீங்க ஆக்டிவ் பண்ணணும். சாதாரணமா நம்ம வந்து அந்த ஏரோஃபைன் மூடை வந்து ஆக்டிவ் பண்ணுவோம், கோல் வராமல் இருக்க, நோட்டிபிகேஷன் வராமல் இருக்க, இல்லை டிஸ்டர்ப் வராமல் இருக்க தான் செய்வோம். இதே தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்க எமோஷனலா பேசும்போது இல்லாடி ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சோட நீங்க பேசிட்டு வரும்போது அது வந்து பிரேக் டவுன் ஆகாமல் இருக்க இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். சம்டைம் நீங்க ஏரோஃபைன் மூடை போடாமல் இருந்திருந்தீங்கன்னா ஒன்று கோல் வந்து அதில் ரிங் டவுன் சத்தம் வந்து உங்களோட வீடியோவில் ரெக்கார்ட் ஆகக்கூடும், இல்லாட்டி நோட்டிஃபிகேஷனில் வர சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகக்கூடும். அந்த வகையில் வந்து இந்த ரெண்டே இதை நீ தவிர்த்து கொள்வது கட்டாயம் ஏரோஃபைன் மூட்லேயே போட்டு உங்களோட வீடியோவை ஷூட் பண்ணுங்க, ரைட். ரெண்டாவது வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது ரெண்டு முறை இருக்குது. ஒன்று வந்து ஒரிஜினல் நம்ம சொல்லுவோம் ஃபோனை எப்படி பிடிக்கிறதுக்கும், வேட்டிக்கல்னு சொல்லுவோம் நேராக பிடிக்கிறதுக்கும். இந்த இதை பொறுத்த மட்டும் வந்து நம்ம ஒரிஜினல்டலாக செய்ய போகிறோம் வேட்டிக்கலாக செய்ய போகிறோம்னு இவங்க வந்து கடைசியாக வந்து ஒரு கைட்லைன் ஒன்று நமக்கு தருவாங்க. அப்போ அந்த கைட்லைனில் வந்து இதை வந்து கட்டாயம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் இதில் ஷூட் பண்ண போகிறீங்கன்ட்டு. அப்போ ஒரு சில ஆக்கள் வசதிக்கு வந்து ஒரிஜினல்டலில் ஷூட் பண்ணுவீங்க, ஒரு சில ஆக்கள் வந்து வேட்டிக்கலை ஷூட் பண்ணுவீங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா நீங்கள் இதில் ரெண்டில் ஏதாவது உள்ளே தான் ஒரு ஃபார்மெட்டில் தான் ஷூட் பண்ண போகிறீங்கன்னு அவங்க கைட்லைனில் போட போகிறாங்க. அந்த கைட்லைனில் உள்ளதை மட்டும் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் ஷூட் பண்ணாமல் மாறி மாறி ஷூட் பண்ணீங்கன்னா என்ன காரணம்னா நீங்கள் பேசுகிற வீடியோ வந்து அவங்க எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு சில வீடியோ ஒரிஜினல்லே ஒரு சில வீடியோ வேட்டிகளை நினச்சிட்டா பெரிய ஒரு என்னது இனிக்கான ஒரு இது இதெல்லாம் போயிடும். அதை சொல்லி நம்ம ரெண்டில் உண்ட முடிவெடுத்துக் கொள்வோம் இதுண்டு. அடுத்து வந்து கட்டாயம் நீங்கள் ஷூட் பண்ணி அனுப்புகிற வீடியோ வந்து ஆடாமல் அசையாமல் ஸ்டடியாக எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஸ்டடியாக இருக்கிறதுக்கு ரெண்டு வகையில் நம்ம வந்து முயற்சி செய்யலாம். ஒன்று வந்து ட்ரைபோட் யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுறது. சம்டைம் ட்ரைபோட்டோ செல்ஃபி ஸ்டிக்கோ நம்மள்ட்ட இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து இன்னொரு நபர்கிட்ட அவங்களோட கேமரா அவங்களோட ஃபோனை கொடுத்து அது கொஞ்சம் நெருக்கமாக பிடிச்சி அவர் முட்டங்கையும் இடுப்பும் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி க்ளோஸாக வச்சு அவர் இப்படி பிடிச்சி ஷூட் பண்ணார்னு சொன்னால் உங்களோட வீடியோ வந்து எந்த காரணத்துக்கு வந்தும் ஆடாது. இப்போ ரெண்டு கையாலையும் பிடிச்சி இடுப்போட அவர் முட்டங்கையை சேர்த்து ஷூட் பண்ணார்னா எவ்வளோ நேரம்னாலும் அவருக்கு வீடியோ பண்ணலாம் ஆடாமல் இருக்க. இப்போ கட்டாயம் நீங்கள் ஷூட் பண்ணுற வீடியோ எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஷேக் ஆகாமையும்
ஏக்காவும் இருக்கணும். அப்ப ஸ்டடி எடுக்கிறதுக்கு ரெண்டு முறை இருக்கு, ஒன்று வந்து நம்ம ட்ரைபோட் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி இந்த முறையில வந்து இன்னொரு நபர்கிட்ட கொடுத்து ஷூட் பண்ணணும். அதுலயும் கட்டாயம் வந்து ஃப்ரண்ட் கேமராவை விட பேக் கேமராவில் வந்து மெகா பிக்சல் வந்து கூடையா இருக்கும், வீடியோ வந்து குவாலிட்டியா இருக்கும். அந்த வகையில வந்து நீங்க வந்து எப்பயும் வந்து பேக் கேமராவை யூஸ் பண்ணி உங்களோட இன்டர்வியூ வந்து ஷூட் பண்ண பாருங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு டைப்ல ஃப்ரேம் இருக்கு, ஷொட் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப நம்ம வந்து அந்த இன்டர்வியூ சீரீஸ் சுற்றி நம்ம கூடுதலா வந்து மீடியம் ஷொட்லையும் அல்லது க்ளோஸ் அப்லையும் தான் வந்து ஃப்ரேமை வச்சு ஷூட் பண்ண போறோம். அப்போ ஒயிட் வந்து இந்த இடத்துல நமக்கு தேவைப்படாது. சாதாரணமாக ஒயிட் ஷோட்னு சொல்றது வந்து நம்ம அந்த சூழல் உள்ள விஷயத்தை காட்டல, அந்த லொக்கேஷன் உள்ள விஷயத்தை காட்ட தான் வந்து ஒயிட் ஷோட்டை வந்து நம்ம பார்ப்போம். அப்ப அந்த வகையில வந்து இப்ப நம்ம செய்யறது இன்டர்வியூ சீரீஸ்ன்றதால மீடியம் ஷோட் இல்லாட்டி க்ளோஸ் அப், அப்போ இதுல ரெண்டுல ஒன்று வந்து கட்டாயமாக அவங்க வந்து கைட்லைன்ல எட் பண்ண போறோம், எது செய்ய போறோம்னு. அப்போ நீங்க உதாரணத்துக்கு வந்து ஃப்ரேம் தெரியாதாக்க இந்த ஃப்ரேம் ரெண்டு மீடியத்திலேயோ க்ளோஸ் அப்பயோ கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க எப்படி அந்த ஃப்ரேம்ல ஷூட் பண்றதுன்னு. ரைட், அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜூம். இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டிஎஸ்ஆர் கேமராவில் வந்து ஜூம் பண்ணி ஃபோட்டோ பிடிப்பாங்க, அழகாக வரும், கிளியராக இருக்கும், நல்ல நேர்த்தியாக இருக்கும். அதை நம்ம நினச்சிட்டு மொபைல் ஃபோனில் ஜூம் பண்ண கூடாது. என்ன காரணம்னா டிஎஸ்ஆர் கேமராவில் வந்து ஆப்டிக்கல் லென்ஸ் இருக்கிறதால வந்து அதுக்கு ஜூம் போகிறதுக்காக வேறு வேறு லென்ஸ் வந்து அந்த லென்ஸ் லுக் இருக்குது. அதை சுற்றி பிரச்சனை இல்லை வந்து அது ஜூம் கிட்ட ஆக ஆக லென்ஸை மாற்றி மாற்றி கிரியேட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். மொபைல் ஃபோனில் என்ன பிரச்சனை இருக்குண்டா, மொபைல் ஃபோனில் உள்ளது வந்து டிஜிட்டல் ஜூம், இப்போ அது வந்து லென்ஸ் இல்லை. அப்போ டிஜிட்டல் ஜூம்ன்றது வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்க்கலாம் எப்படி பிளரா அந்த இதில் பிக்சல்லாம் விளங்கும் அதே மாதிரி தான் அதை கேப்சர் பண்ணி தரும். அப்போ எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இன்டர்வியூ ஷூட் பண்ணுறதுல வந்து ஜூமே இருக்கக்கூடாது. நெச்சுரலாக வைக்கிற அதே தூரத்தில் வந்து ஃபோக்கல் லென்த்துலேயே நீங்கள் வந்து அதை ஷூட் பண்ணணும். எந்த காரணம் கொண்டும் ஜூமில் போட்டு நீங்கள் உன் இன்டர்வியூ ஷூட் பண்ணக்கூடாது. ரைட், அடுத்து மிக முக்கியமானது வந்து ஆடியோ. இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் வச்சு நல்ல ஒரு பேக்ரவுண்டில் முக்கியமான விஷயத்தை நீங்கள் கதைக்கிறீங்க, அந்த சந்தர்ப்பத்தில் வந்து உங்களோட சத்தமோ இல்லாட்டி உங்களோட ஆடியோ வந்து கிளியராக பார்க்குறாங்க சேரலாட்டி அது ஃபெயிலியர். அந்த வகையில் வந்து ரெண்டு வகையில் வந்து இன்டர்வியூவில் உள்ள சவுண்டை வந்து உங்களுக்கு நல்லா காட்டலாம். ஒன்று வந்து போயா மைக் மைக்ரோஃபோன் நம்ம சொல்லுவோம், அப்படி உங்கள்ட்ட இல்லாட்டி உங்களோட எல்லாத்துக்கும் தெரியும் ஃபோனில் ஹெட்செட் இருக்குது, ஹெட்செட்டில் ஒரு மைக் இருக்குது. அப்போ கட்டாயம் வந்து நீங்கள் உங்களோட ஹெட்செட்டை வந்து உங்களோட ஃபோனோட கனெக்ட் பண்ணி உங்களோட ஹெட்செட் மைக்கை வந்து உங்களோட வாய்க்கிட்ட பிடிச்சி கழிக்கலாம். இப்போ நீங்கள் கழிக்கிற ஃப்ரேமில் அந்த மைக் வரது வாரை வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் என்னத்தை கழிக்க போகிறீங்க அந்த சவுண்ட் தான் எங்களுக்கான முக்கியம். இப்போ சாதாரண மொபைல் ஃபோனில் நீங்கள் ஷூட் பண்ணுறதால ஹெட்செட் வந்து ஃப்ரேமில் விளங்குறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ கட்டாயம் நீங்கள் இன்டர்வியூ ஷூட் பண்ணும்போது அடுத்ததாக மறக்காமல் இருக்கிற விஷயம் வந்து ஆடியோ. இப்போ எப்பயும் நீங்கள் வந்து ஹெட்செட் அடித்து அந்த மைக்கை வாய்க்கு பார்த்து எடுத்து ஏற்கனவே உங்களுக்கு ஏழும்னா ரெண்டு தரக்கா காய்ச்சி பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள், மூணாவது தரக்கா உங்களோட ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ கட்டாயம் வந்து ஹெட்செட் இல்லாமல் இன்டர்வியூ வந்து ஷூட் பண்ண வேணாம். அடுத்து வந்து ரிலவன்ட் பேக்ரவுண்ட். இப்போ நீங்கள் கதைக்கிற பேக்ரவுண்ட் வந்து மிச்சம் கலர்ஃபுல்லாகவோ இல்லாட்டி வீட்டுக்குள்ளே இன்டோரில் இருந்து இருக்காமல் இருந்தால் நல்லது. உண்டு வந்து எப்பயும் வந்து நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து தனி கலரில் ஏதாவது வெள்ளை கலர்லையோ நீல கலர்லையோ பச்சை கலர்லையோ ஏதாவது ஒரு தனி கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து அவுட்டோரில் தான் ஷூட் பண்ணுங்கள். அவுட்டோரில் வீட்டுக்கு வெளியே இருந்தவங்களுக்கு அழகாக அந்த கலரை வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க அந்த கலர் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி பின்னுக்கு மரங்கள் அதெல்லாம் இருக்கும், மிச்சம் கலவரம் இல்லாமல் சிம்பிளாக இருக்கிற மாதிரியான ஒரு பேக்ரவுண்டை வந்து இதாகிக்கொள்ளுங்க. அடுத்தே வந்து மிக முக்கியமானது வந்து லைட். இப்போ ஒரு சில ஆக்கள் வந்து இன்டர்வியூ ஷூட் பண்ண போகிறோம், வெளிச்சம் தேவைண்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் போவீங்க, இல்லாட்டி கதவுக்கு பக்கத்தில் போவீங்க, இல்லாட்டி வெளிச்சம் விழுகிற இடத்துக்கு போவீங்க. அப்போ இதில் இல்லைங்க லைட்டில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த லைட் வந்து உங்களோட மேலே விழுதா கேமராவில் மேலே விழுதா. இப்போ இந்த ரெண்டு இமேஜையும் பார்த்துருப்பீங்க, முதல்ல உள்ள இமேஜை பாருங்கள், அது வந்து அந்த லைட் வந்து அந்த கேரக்டர் மேலே விழுகிறதால அவரோட முகம் வந்து கிளியராக நமக்கு விளங்குது. ரெண்டாவது லைட் இதை பாருங்கள், அந்த முகம் வந்து பிளராக விளங்குது. என்ன காரணம்னா அந்த லைட் வந்து அவர் கேமராவுக்கு விழுது. இப்போ நீங்கள் இதை நல்லா மனசை வச்சுக்கொள்ளணும், வீடியோ நீங்கள் உங்களே வீடியோ பண்ணுறேன்னா உங்களோட மேலே தான் அந்த லைட் விழணும், கேமராவுக்கு மேலே விழக்கூடாது. இப்போ எந்த காரணத்தை கொண்டும் ஜன்னலுக்கு முன்னுக்கு போயிட்டோ அல்லது கதவுக்கு முன்னுக்கு போயிட்டோ இல்லாட்டி பெரிய வெளிச்சம் மாற ஒரு இடத்துக்கு போயிட்டோ நின்று இன்டர்வியூ ஷூட் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து நேச்சுரல் சவுண்ட், எம்பியன் சவுண்ட்.
ஒரு சில இடங்கள்ல வந்து இப்ப நீங்க ரோட்டுக்கு பக்கத்துல இன்டர்வியூ ஷூட் பண்ணீங்கன்னா வாகன சத்தங்கள், பஸ் போறது, ஆட்டோ போற சத்தம் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்கும். அதே மாதிரி ஒரு வேலை செய்யற இடத்துக்கிட்ட நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா அங்க என்னென்ன சத்தம் கேட்குதோ அது கேட்கும். இதே ஒரு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அங்க என்ன சவுண்ட் இருக்கோ அந்த சவுண்ட் கேட்கும். முடிஞ்ச அளவு வந்து நீங்க வேற ஒரு சவுண்டுமே இல்லாம உங்களோட சவுண்ட் மட்டும் அங்கே மெயினா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூ வந்து ஷூட் பண்ணி அனுப்ப பாருங்க. டிஸ்டர்பிங்கா எந்த சவுண்டும் இல்லாம இருந்தா மிச்சம் நல்லது. இப்ப நான் பேச கொலையும் இங்க ஒரு சவுண்ட் ஒன்று வருது, இப்ப பக்கத்துல வேக் பண்ணிட்டு. அப்ப இது வந்து இந்த சந்தர்ப்பத்தில் இது பெருசா இல்லாட்டியும் இதை வீடியோ பண்ணி எடிட் பண்ணி திரும்பி பார்க்கும்போது இது ஒரு பெரிய டிஸ்டர்பான ஒரு சவுண்டா இருக்கும். உதாரணத்துக்கு இது நல்ல ஒரு சவுண்ட் வந்து இது மாதிரி சவுண்டை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. நீங்க யூஸ் பண்ண மொபைல் போன் உங்களுக்கு தெரியும் பேட்டரி எவ்வளவு சார்ஜ் நிற்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் இன்டர்வியூ ஷூட் பண்ணுவோம்னு, நீங்க 5 நிமிஷத்துல அந்த இன்டர்வியூ ஷூட் முடிக்க மாட்டீங்க. குறைஞ்ச ஒரு 15-20 நிமிஷம் தான் போகும். போனை சார்ஜர் பண்ணியே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பவர் பேங்க் இருக்கிறாங்க, பவர் பேங்கை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நீங்கள் இன்டர்வியூ ஷூட் பண்ண பிறகு வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் வாட்ஸ்அப்பில் உங்களோட இன்டர்வியூ அனுப்ப தேவையில்லை. உண்டு உங்களோட பிசியில் கனெக்ட் பண்ணுங்களேன், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி இந்த கைட்லைனில் வந்து இமெயில் அட்ரஸ் ஒன்று தருவாங்க. அந்த இமெயிலுக்கு வந்து உண்டு வீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இல்லை கூகுள் ட்ரைவில் போட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன்னு சொல்கிறோம்டா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது உங்களோட வீடியோ வந்து குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரொப் ஆகும். திருப்பி நாங்கள் அதை எடிட் பண்ணி அவுட் பண்ணக்கூட இன்னும் ட்ரொப் ஆகும். திருப்பி அதை பப்ளிஷ் பண்ணும்போது அது வீடியோ குவாலிட்டியே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த குவாலிட்டியை ட்ரொப் பண்ணிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து இது ரெண்டு விஷயத்தையும் செய்கிறோம்.